நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் திருவள்ளுவர். நம்ம திருவள்ளுவர் நம்ம சொல்றான், யான் நோக்கும் காலை, இப்ப யான் நோக்கும் காலை தான் நோக்கும். நீ பாப்பியா எவ்வளவு நேரம் நீ பாக்குறேன்னு நான் பாக்குறேன். யான் நோக்கும் காலை தான் நோக்கும். அடுத்த வரைதான் கிளைமேக்ஸ், நோக்காக்கால் ஏன் நோக்கவில்லை என்று கேட்கும். ஒரு திருக்குறள் நடத்துறதுக்கே எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. அப்ப முழுக்க வகுப்பு நடத்துற எங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாரு. ஆனாலும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு சுகம். மாணவர்களின் வளர்ச்சியிலும் அவர்களின் வாழ்க்கைக்கும் பொறுப்பேற்கின்ற மிகப்பெரிய சிறப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு. ஏதோ தேர்வுக்காக பாடம் நடத்துறோம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் பொறுப்பேற்பவர்கள் தான் ஆசிரியர்களாக இருப்பார்கள். இப்போ நான் உங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் நிறைய கேட்டுட்டோம் இல்லையா. எங்கேயுமே காசு கடை கொடுக்காம நிறைய கிடைக்கக்கூடியது அது ஒண்ணுதான், அதனால அதெல்லாம் வேண்டாம் சரியா. சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம், உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் விளக்கு நோக்கி செல்லும் விட்டில்களாக இல்லாமல் இலக்கு நோக்கி செல்லும் அம்புகளாக இருந்தால் ஜெயிப்போம். இதான் ஒரு பொன்மொழி மாதிரி மனசுல வச்சுக்கோங்களேன். விளக்கு நோக்கி செல்லும் விட்டில் அழிந்து போகும், ஆனால் இலக்கை நோக்கி செல்கின்ற அம்பு என்பது குறிதவராமல் அதில் சென்று சேர்கின்ற போது அது ஜெயிக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, எப்படி நமக்கு விளக்குனா என்ன இலக்குனா என்ன பாத்துங்களேன். இப்போ டிசம்பர் 12 தேதி முந்தா நாள் என்ன சிறப்புமா, டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள். பிரதனா சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும் என்னப்பா, எல்லா இடத்துலயும் பாட்டு சுத்தி சுத்தி பாட்டு கேட்டுச்சு டிவில ஃபுல்லா, எந்த சேனல் திருப்பினாலும் அவர்தான் முழுக்க. சரி, டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். முதல் நாள் டிசம்பர் 11 எங்கப்பா உங்களெல்லாம் நான் கும்பிடுறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏன் தெரியுமா, நான் பல கல்லூரிகள்ல பேசும்போது இந்த தேதி கேட்கும் போது டிசம்பர் 12 ரஜினி பர்த்டேன்னு கத்துவாங்க, 11 வளர்ச்சியும் ஆளுமையும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல டிசம்பர் 11 பாரதியார் பிறந்த நாள் ஓரளவுக்கு தெரியும் சரியா, 12 தேதி எல்லாருக்கும் தெரியும், பாரதியார் பிறந்த நாள் ஓரளவுக்கு தெரியும். இந்த 12 மறுநாள் டிசம்பர் 13 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அதை எதிர்த்து போராடிய தியாகிகளின் நினைவு நாள் டிசம்பர் 13. இப்ப எது விளக்கு எது இலக்குன்னு நமக்கு தெரியுதா, நம்ம விளக்குல வேகமா போய் விழுறோம். திரைப்படங்கள் அந்த காட்சி நம் பொழுதுபோக்குகள் இதுல போய் வேகமா போய் விழுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா முக்கியமான விஷயம், நாட்டு பற்றோடு இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் 13 என்பது பாராளுமன்றத்தின் மேல் நம்முடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அதை எதிர்த்து நம்முடைய வீரர்கள் உயிர் துறந்த நாள். 2001 டிசம்பர் 13 காலையில 11:12 அந்த ரேஞ்சில இந்த பிரச்சனை நடக்குது. பாராளுமன்ற கூட்டம் நடந்து ஒத்தி வைக்கப்பட்ட நேரம், எல்லா தலைவர்கள் தான் உள்ள இருக்காங்க. 1 கேட், நிறைய கேட் இருக்கும் இல்லையா பாராளுமன்றத்துல, 1 கேட்ல காவலுக்கு நின்றது ராணுவ வீராங்கனை கமலேஷ்குமாரி யாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண். ராணுவ வீராங்கனை காவல் பணியில இருந்தாங்க, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி நிக்கிற நேரத்துல சர்ன்னு ஒரு பழைய அம்பாசிடர் கார், ஒரு 7-8 கார் உள்ள போகுது, சரசரன்னு போகுது. பார்த்த உடனே அந்த பொண்ணு பதறிட்டா, ஏதோ அசம்பாவிதம் போல இருக்கிறதே. பார்க்கும்போது முதல்ல போன கார்ல நிறைய பின்னால ஆயுதங்கள் கிடக்கிறத பார்க்கலாம். பார்த்த உடனே வேகமா கையில இருக்கிற அந்த வாக்கி டாக்கி இருக்குல்ல, ஓவர் ஓவர் நேர்ஜி சார், ஓவர்
அந்த வாக்கி டாக்கி எடுத்து அந்த பொண்ணு வேகமா மத்த கேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்றா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, எல்லாரும் ஒன்னா நம்மளுக்கு வாங்க. அவ அப்படி வேகமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த முதல் கார்ல போன பயங்கரவாதி கண்ணாடியில அதை பார்த்துட்டார். அந்த பின்னால கண்ணாடியில தெரியுதா, அந்த பொண்ணு பேசுறத பார்த்த உடனே மிஷின் கண்ணை எடுத்து சட 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 சடன்னு அந்த பொண்ணை சுட்டு வீழ்த்தினார். அதுக்குள்ள அவ சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டா. ஆனா ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் கீழே உயிரற்றவளாக கீழே விழுந்தாள். அதுக்குள்ள எல்லா வீரர்களும் அங்கே வந்தார்கள். பாராளுமன்றத்தின் மேல் நடக்க இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு நம் பாரதத்தின் மானம் காப்பாற்றப்பட்ட நாள் December 13. இது நடந்த உடனே 2002 January 26 குடியரசு தினத்தன்னைக்கு அந்த சிறந்த பணி செய்தவர்களுக்கு, நாட்டுக்காக சேவை செய்தவர்களுக்கு, தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த விருது அசோக் சக்ரா விருது கொடுக்குறாங்க. அது இந்த பெண்ணுக்கு அறிவிக்கப்படுகிறது. கமலேஷ் குமார் யாதவ் என்ற அந்த பெண்ணுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த பொண்ணு அவங்க உயிரோட இல்ல, அவங்க அம்மா வந்து வாங்குறாங்க விருதை. வாங்கிவிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் இறங்கும் போது பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்க, இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானா, அந்த பிள்ளையோட தியாகத்துக்கு ஒரு விருது கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சியான்னு கேட்டாங்க. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை, என் மகிழ்ச்சி பூரணமடையவில்லை. கமலேஷ் குமாரியினுடைய தங்கை இப்பொழுது கல்லூரியில் 3rd ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் படித்து முடித்து இராணுவ பயிற்சி எடுத்து இராணுவத்தில் சேர்ந்து கமலேஷ் குமாரி நின்ற அதே 1rd நம்பர் கேட்ல போய் என்னைக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாளோ அன்றைக்குத்தான் என் மகிழ்ச்சி பூரணமாகும் என்று அந்த தாய் சொல்கிறார். அப்படிப்பட்ட தேச பற்றும் தேச ஒருமைப்பாட்டினையும் கொண்டு வருவதுதான் இதை போன்ற முகாமின் நோக்கமாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியும், விவேகானந்தர் தான் அருமையாக இந்தியாவின் சிறப்பை பற்றி உலக அரங்கில் எடுத்து சொன்னவர் இல்லையா, கேட்டிருப்பீங்க நீங்க நிறைய. அவர் போனப்போ 1836 ஏதோ ஒரு வருஷம் அவர் அங்க சிக்காகோல நடைபெற்ற சர்வ சமய மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக போறார். அவர் அனுப்பி வச்சவர் யாருன்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த மன்னர் பாஸ்கர சேதுபதி என்ற வள்ளல். இத நாங்க ரொம்ப பெருமையா சொல்லுவோம், ஏன்னா எங்களுடைய தமிழ் சங்கத்தின் முக்கியமான நிறுவனர்கள் பாஸ்கர சேதுபதி அவர்களும் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர்களும். அந்த கல்லூரியில தான் நாங்க பணியாற்றுகிறோம், பூங்கோதை மேடம் அவங்க, நேருஜி சார் எல்லாம். அந்த தமிழ் சங்கத்துக்கு மிகப்பெரிய நிறுவனரோட கொடையாளராக இருந்தவர் பாஸ்கர சேதுபதி. அவருக்கு வந்த அழைப்பை விவேகானந்தருக்கு கொடுத்து அவர் அனுப்பி வச்சாரு. அவர் போய் பேசுகிறார், நம்முடைய நாட்டின் சார்பாக அவர் பேசினார். September 11 இவர் பேசுறார் இந்து சமயம் பற்றி விவேகானந்தர். அதுக்கு எழுதுறாங்க பத்திரிகையில December 11 அன்னைக்கு அந்த டைம்ல அந்த நேரத்துல விநாயகர் சதுர்த்தியாம். அதுக்கு எழுதியிருக்காங்க, இந்திய மறுமலர்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்ட நாள் இந்த நாள் என்று எழுதினாங்களாம். அப்ப எப்படிப்பட்ட ஆன்மீக பூமியாக புண்ணிய பூமியாக நம்முடைய பாரதம் இருக்கிறது. இந்த தேசத்தை நேசிப்பதும் இந்த நாட்டுக்காக நாம் செயல்படுவதும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதும் தான் மாணவர்களாகிய உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னா நேற்று பாராளுமன்றத்துல மீண்டும் அதே மாதிரி நடந்தது, ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழல். மீண்டும் அதே நாள்ல மீண்டும் அதை நினைவுறுத்துவது போல பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய செயல் நடைபெற்றிருக்கிறது என்றால் மாணவ செல்வங்கள் தான் அந்த ஒருமைப்பாட்டையும் பற்றையும் வெளியே கொண்டு வருகின்ற பணியை செய்ய வேண்டும். இப்ப மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40 பேர் இருக்கோம்னீங்களே, பல்வேறு விதமான மாணவர்கள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா. வேற வேற மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பீங்க, வசதியான அவங்க வீட்டு பிள்ளைகள், நடுத்தர குடும்பம், எல்லாருமே இருப்பீங்க. இதுல யார் ரொம்ப வருத்தப்படுவா? ரொம்ப வறுமையில இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கோம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் இல்லையா. அந்த வருத்தம் வரும். அதுக்கு ஏற்றாற் போல அப்பையார்னு ஒரு பாட்டி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி, கொடிது கொடிது வறுமையை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. உண்மைதான் இல்லையா, இளமையில்தான் நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா ஊர் சுத்தலாம், சக்தி இருக்கும். ஆனா வயசான பிறகு செல்வம் வந்து என்ன செய்ய, எதுவும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது இல்லையா. அப்போ அதை அதை உணர்ந்து எழுதியவர் அப்பையார். ஆனா எனக்கு அந்த வரியில கொஞ்சம் ஒரு முரண்பாடு உண்டு. வறுமை இருக்கிறது இல்லையா, மாணவர்கள் மனசுக்குள்ள எழுதி எழுதி வேண்டாம், அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா,
வீட்டுல வறுமையாக இருக்கிறோம் என்றால் தயவு செய்து வருத்தப்படாதீங்க. இந்த வயதில் இளமை பருவத்தில் வருகின்ற வறுமை என்பது சாபம் அல்ல, வரம். மறந்துடாது. ஏன் தெரியுமா? இப்ப கஷ்டப்படுறோம்னு வைங்கள, எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும். எந்த இடத்துலயும் தங்கிக்கலாம், என்ன சாப்பாடையும் சாப்பிட்டுக்குவீங்க, வெளியூர் போனா போய்க்கலாம், வேலைக்கு போனா போவீங்க, எல்லாம் செய்வீங்க. தாங்குகின்ற ஆற்றல் நம்மளை அப்படியே செதுக்கி செதுக்கி சிற்பமாக்கும். ஆனா வசதியா இருந்துட்டோம் வைங்க, இளமையில பின்னால ஒரு மேல் படிப்புக்கு வெளியூர் போனா கூட கஷ்டமா இருக்கும். எங்க வீட்டுல ஏசி ரூம்ல அந்த போம் மெத்தையில படுத்து தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும். இந்த ஹாஸ்டல்ல கொசுக்கடியில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் படிக்க மாட்டேன்னு ஓடி வருது இல்லையா. அப்ப இளமை பருவத்தில் வருகின்ற வறுமை என்பது நம்மை பிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க வைக்கின்ற ஒரு சாதனம். அதனால வறுமை இருக்கிறதுங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நான் செந்தமிழ் கல்லூரிக்கு வர முன்னால மதுரையில பாத்திமா கல்லூரியில கொஞ்சம் நான் 5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த கல்லூரி பெண்கள் மட்டுமே படிக்கிற கல்லூரி. அதுல ஒரு பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரருடைய மகள், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், கூலி தொழிலாளி மகள். அப்ப அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளைய. ஆனா அப்படி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கும், நல்ல திறமை, கட்டுரையா பயங்கரமா, கவிதை நல்லா எழுதுவா, எல்லா பரிசு போட்டிகள்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அவளை பார்க்கும் போதே உற்சாகமா இருக்கும். அம்மா வணக்கம் சொல்லும் போதே நமக்கு அந்த வெளிச்சம் வரும், இப்படி இருக்கும். ஒரு 2 மாசம் ஒழுங்கா போச்சு, திடீர்னு பாக்குற அந்த பிள்ளை அப்படியே என்னைய பார்த்தோன்னு அந்த பக்கமா முடிஞ்சிட்டு போகும். ஒரு மாதிரி போச்சு, எனக்கு என்ன பிரச்சனை தெரியல, பிள்ளை ஒரு மாதிரி இருக்கேன்னு ஒரு நாள் லஞ்ச் பீரியட்ல கூப்பிட்டு விசாரிச்சேன், என்னம்மா பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கேன். உடனே அது சொல்றா, எனக்கு படிக்க பிடிக்கல, நான் படிப்பை நிறுத்திக்கலான்னு இருக்கேன்மா. எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடு பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர். அதுக்குள்ள ஏம்மா இப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் கேட்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வரேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கொஞ்சம் டீஸ் பண்றாங்க, அதனால எனக்கு படிக்க பிடிக்கல. என்னம்மா ஆச்சு, என்கிட்ட இருக்கிறது 2 சுடிதார் தான், அதைத்தான் நான் மாத்தி மாத்தி போட்டு வருவேன், தோசி தோசி போட்டு வருவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது என்ன ஸ்கூலா, யூனிஃபார்ம் ஆடி இதையே சிவப்பு மஞ்சளே போட்டு வரியன்னு கேள்வி பண்றாங்க. எங்க வீட்டுல முதல் நாள் வச்ச சாப்பாடு தான் இருக்கும், அதைத்தான் நான் கொண்டு வருவேன். நான் லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ் திறந்தோன்னு எல்லாருக்கும் மூக்க பிடிச்சி தள்ளி தள்ளி போறாங்க. இனி ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறாங்க, அம்மா எனக்கு படிக்க பிடிக்கல, நான் நிறுத்திக்கலாம், ஏதாவது வேலைக்கு போலான்னு பாக்குறேன்னா. அப்ப நான் சொன்னேன், இதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது, பெருமைப்படணும். நாளைக்கு உன் நண்பர்கள் உன்னை கேலி செஞ்சா இப்படி பேசு அப்படின்னு அவளுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேன். என்ன மந்திரம் தெரியுமா? இத சொன்னோன்னு அந்த பொண்ணு உற்சாகம் ஆயிட்டா, ஆமால இப்படி ஒரு கோணம் இருக்க, இதை நான் கவனிக்காம போயிட்டேனேம்மா. என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, உன்னை கேலி பண்ற நண்பர்கள் கிட்ட சொல்லு, பெரிய பணக்காரரா இருக்கிற உங்க அப்பா உன்னை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா சாதாரண ரிக்ஷா தொழிலாளியான எங்க அப்பா உனக்கு சமமா படிக்க வைக்கிறாரு பாரு, அதுதான். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திறமை இருக்கு, எதுக்கு பயப்படணும்? இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், கொஞ்சம் பேர் வெளியே டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு, திறமை இல்லாதவங்களே கிடையாது. ஒருத்தவங்க நல்லா பேசுவீங்க, கவிதை எழுதுவீங்க, கட்டுரை எழுதுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க, ஓவியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும், இல்லாதவர்களே கிடையாது. என்ன ஒண்ணு, அதை கண்டுபிடிச்சு அதை மேலும் மேலும் பட்டை திட்ட தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா. நம்ம கூட நினைப்போம், நம்ம ஆசிரியர்களை பார்த்து எதுக்கு நொக்கி நொக்கி நம்ம எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த டீச்சர், நான்லாம் நினைச்சிருக்கேன் இல்லையா. எப்ப பாரு திணிச்சுக்கிட்டே இருக்கு, இதை செய்ய அதை செய்ய திணிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம எரிச்சப்படுவோம். ஆனா ஒண்ண மனசுல வச்சுக்கோங்க, ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் சொல்லக்கூட, நல்ல ஆசிரியர்கள் என்பவர்கள் திணிப்பவர்கள் அல்ல, நீங்கள் யார் என்று கணிப்பவர்கள் தான் நல்ல ஆசிரியர்களாக இருப்பார்கள். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சின்ன பேசுறோம், ஏதோ ஒரு 4-5 மேடையில பேசுறோம்னு வச்சுக்கோங்க, எப்ப பேச ஆரம்பிச்சோன்னு யோசிச்சு பாக்குறேன். நான் எப்ப பேச ஆரம்பிச்சோம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேடையில, சரியா சும்மா பேச ஆரம்பிச்சதுன்னு நினைச்சுக்கோ, மேடையில் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 4-ஆம் கிளாஸ் 5-ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு போட்டி நடக்கு, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, காந்தி ஜெயந்திக்கு ஒரு பேச்சு போட்டியா, எங்க டீச்சர் என்னை கூப்பிட்டு, நாங்கெல்லாம் அரசு பள்ளியில படிச்சோம், டீச்சர் என்னை கூப்பிட்டு, நாளைக்கு காந்தி ஜெயந்தி போட்டி இருக்கு நீ பேசுனா, ஆ சரி,
எனக்கு இந்த பேச்சு போட்டியில பேசுறதுன்னா என்னன்னு தெரியல. நம்ம என்ன நினைப்போம், வழக்கமா படிச்சுட்டு போய் டீச்சர்ட்ட ஒப்பிப்போம்ல, அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாங்க மேடம், அவங்களே எழுதி கொடுத்தாங்க காந்தி எப்ப பிறந்தாரு, எந்த ஊர், அம்மா அப்பா யாரு, என்னென்ன செய்யவே, அதெல்லாம் எழுதி கொடுத்தேன். நான் உடனே கட கட கடன் மனப்பாடம் பண்ணி சீக்கிரம் படிச்சாச்சு. ஒரு சத்தமா பேசுறதுனால என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரே தகுதி தான். பேச சொல்லி சரி சரின்னு படிச்சுட்டேன். வேகமா படிச்சுட்டு யார பார்த்தாலும் சொல்லி கொடுத்து காட்டுறது மகாத்மா காந்தி, எல்லாரும் காதல் பார்த்து போதும் தைரியமா சொல்லாது திறக்கி விட்டுருவான். அப்படி படிச்சு 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 ரெடி ஆயிட்டேன். அன்னைக்கு மத்தியானம் பேசணும், நிகழ்ச்சியில பேசணும், வீட்டுலதான் சாப்பிட வருவேன் பக்கத்துல. ஏன்னா எங்க அம்மா நல்லா சாப்பிடலாம் போட்டு புதுசா கவுன் எல்லாம் மாட்டி விட்டு பவுடர் எல்லாம் நல்லா அப்பி, என்ன கலர் அப்படி தெரியாது ஆடியன்ஸ்ல, நல்ல பவுடர் எல்லாம் அப்பி விட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. வந்தாச்சு, நிகழ்ச்சிக்கு வந்து நிக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைல இத மாதிரி மைக் வளையற மைக் எல்லாம் கிடையாது, நீளமா குச்சி மாதிரி ஒரே மைக் தான், எட்டாது குட்டிப்புல. உடனே ஒரு பெஞ்ச கொண்டு போட்டு என் மேல தூக்கி விட்டாங்க. ஏறி என்னாச்சு மைக் நின்றுட்டு அப்படி திரும்பி பாக்குறேன், பெரிய கூட்டம் உட்காந்து பேசுன்றாங்க. பேசுறதா சொல்லத்தான போறோம், டீச்சர்ட்ட தனியா நினைச்சா இத்தனை பேர் இருந்தாலும் பேசு. பதற ஆரம்பிச்சிருச்சு, குரல் வரல, வெறும் காத்துதாங்க வருது, வரமாட்டேங்குது. மகாத்மா காந்தியை பற்றி பேச இருக்கிற நான் என் பேர் சொல்லணும், மறந்து போச்சு, நம்ம பேர் தெரியாது, பதட்டத்துல வராது. பேச இருக்கின்ற நான் பெரிய தத்துவம், நான் யார் அப்படியே நிக்கிறேன். பின்னால சைடுல இருக்கிற ஸ்கிரீன் உள்ள டீச்சர் உன் பேரை சொல்லு, நீ உன் பேரை சொல்லு, தெரிஞ்சாலும் சொல்லிருவனே, வரமாட்டேங்குது. அவங்க அங்க சொல்ற ரேவதி சுப்புலட்சுமி சொல்லு, அவங்க பேரையே சொல்லிட்டாங்க. உடனே நான் ரேவதி சுப்புலட்சுமி என்ற நான் காந்தியை பற்றி பேச வந்திருக்கிறேன். முழுக்கி அப்புறம் ரெண்டு வரி, ஒரு நிமிஷம் நிக்க கண்ணுல தண்ணி தத்தளிச்சு நிக்கிது, கண்ணீர் கால் நடுங்குது, ஏறி நிக்கிற பெஞ்ச் நடுங்குது, பிடிச்சா மைக் ஆடுது, அப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்படி நிக்கும் போது கடைசியில ஒரு வழியா கூட்டி ரெண்டு வரி அப்புறம் நிக்க, போர்பந்தர்ல பிறந்தாரு எந்த வருஷம், ரெண்டு வரி அப்புறம் நிக்கிறது, அப்படி பதட்டம் பதட்டம் நெஞ்சு அடைஞ்சு போச்சு. கடைசியில என்னால பேசவே முடியல, ஓன்னு அழுதுட்டு பெஞ்சை விட்டு குதிச்சு ஓடிட்டேன். கீழே போய் நிம்மதியா உட்காந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்த ஒரு பெரியவர் மேல வந்து பேசினார், அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். அவர் மேல வந்து சொன்னாரு, இன்றைய கூட்டத்தில் இந்த பேச்சு போட்டியில் பேசிய குழந்தைகள் எல்லோரும் சிறப்பாக பேசினார்கள். அது பேச்சு போட்டியா, அதே நமக்கு தெரியல. ஓஹோ அப்படியா. மூன்றாவது பரிசு ஒரு பையன், இரண்டாவது பரிசு இன்னொரு பொண்ணு, முதல் பரிசு செல்வி ரேவதி சுப்புலட்சுமி. நான் உடனே திரும்பி பார்த்தேன், வேற யாராவது இருக்க போது அப்படின்னா, இல்லம்மா நீ தாவா, இன்னும் எந்திரிச்சு வரேன், எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே, நம்ம தான் பாதியில வந்துட்டமே, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே, யோசிச்சே வரேன். அப்ப அந்த பெரியவர் சொன்னா இருப்பாருல்ல, இந்த போட்டியில் பேசிய அத்தனை குழந்தைகளும் சிறப்பாக பேசினார்கள், நன்றாக பேசினார்கள், ஆனால் இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் உணர்ச்சியோடு பேசியது, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்பதை சொல்ல முடியாமல் அழுது கொண்டு ஓடினாலே, அந்த உணர்ச்சி மயமான பேச்சுக்கு தான் முதல் பரிசு. எனக்கு இல்ல தெரிஞ்சு வந்தது, கொடுத்தாங்க பாருங்க ஒரு பரிசு, அறக்கவே மாட்டேன், சோப்பா பத்திரமா வச்சு எல்லாத்தையும் காட்சி மழுத. அப்போ நமக்குள்ள இருக்கிறது யார் என்று கணிப்பவர்கள் ஆசிரியர்கள் தான் இல்லையா, அதனால அதை மறந்து விடாமல் நாம் ஆசிரியர்கள் சொல்லை கேட்டு நடக்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நேரம் இல்ல, எனக்கு சொன்ன டைம் முடிய போகுது, அதனால கொஞ்சம் வேகமா வந்துட தெரியலையா, ஓடிக்கிட்டு இருக்குல்ல இன்னும் கொஞ்சம். இதுல மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியத கொஞ்சம் வேகமா தொட்டு காட்டியதே, இந்த படிக்கிற பருவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பருவம். எல்லாரும் நினைச்சு நினைச்சு ஏங்குறது, திரும்ப அந்த கல்லூரி பருவம், படிக்கிற பருவம் வராதா அப்படின்னு எல்லாரும் ஏங்குவோம். அப்படிப்பட்ட முக்கியமான பருவம், இந்த நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கணும், அதே நேரத்துல நம்மளுடைய கடமையை மறக்காமலும் இருக்க வேண்டும், அது முக்கியம். ஒண்ணு தெரியுமா, இருக்கிற நேரத்தை முழுமையாக பயன்படுத்துறவங்க தான் வெற்றி பெற முடியும். கவனிக்கலன்னு நீங்க கிளாஸ் நடத்தும் போது டீச்சர் நடத்துறத பாதி கவனிச்சாலே நல்லா வெற்றி பெறுவோம் இல்லையா, ஆனா கவனிக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு எங்க கிளாஸ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன், சிற்றிலக்கியம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் நடத்துறத கவனிச்சிங்கனாலே படிச்ச பாதி எழுதிடலாம் இல்லையா, அப்புறம் கொஞ்சம் படிச்சா போதும். நாங்களும் அப்பதான் படிச்சோம். நான்
நடத்திட்டிருக்கேன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி பிறந்தாள், ஒரு ஆண் குழந்தையை போல வளர்ந்தாள், பட்டம் சூட்டப்பட்டது, திக்கு விஜயம் புறப்பட்டாள், வைகுண்டம் சென்றாள், சத்தியலோகம் சென்றாள், பிரம்மனை வென்றாள், அமராவதி சென்றாள், இந்திரனை வென்றாள், கைலாயம் வந்தாள், சிவனை பார்த்தவுடன் அவளுக்கு காதல் வந்தது, தலை குனிந்து நின்றாள். எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க, மீனாட்சி அம்மை சிவபெருமானை திருமணம் செய்ததற்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதை கேட்டாதான எழுத முடியும், அதை கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்கிய, எழுதிடலாமா? எத்தனை காரணம் நீங்க சொல்ல போறீங்கன்னா ஏன்ட்டாவ ஏன் நானா சொல்றேன், குமரகுருபருக்கு சொல்லியிருக்க ஒரு காரணம் அப்படிங்கிறேன், ஏன்டெல்லாம் கேட்டா அஞ்சாறு காரணம் சொல்லுவேண்ணா, என்ன அஞ்சாறு காரணம் ஐந்தா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே என் பையன் சொன்னா பாருங்களேன், புரிச்சுக்கோங்கம்மா எண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், சிவபெருமான் கனிகளையும் காய்களையும் மட்டுமே பார்த்தான். சிவபெருமான் காய்கறிகளையும் கனிகளையும் மட்டுமே உண்பதால் மீனாட்சிக்கு சமைக்கிற வேலையே இருக்காது. சிவபெருமானை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் பாயிண்ட் நம்பர் ஒன், சமைக்கிற வேலை இருக்காது. பாயிண்ட் நம்பர் டூ, சிவபெருமான் புலித்தோலாடை மட்டுமே அணிவதால் மீனாட்சிக்கு துணி துவைக்கிற வேலையே நிலவு ஒளி வீசிக்கொண்டே இருப்பதால் வீடு எப்போது வெளிச்சமாக இருக்கும். மீனாட்சி ஈபி பில் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. மீனாட்சி எங்க கொண்டு வராங்க, சிவன் தலையில் இருந்து கங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் 24 hours வாட்டர் சர்வீஸ் கொடுத்து தண்ணிக்காக குடத்தை சுத்திட்டு அங்கே இங்கே அலையலாம். ஆலாச்சா அஞ்சாவது ஒரு காரணம் சொன்னா பாருங்க, எனக்கு புது புது காய்ச்சல் வந்து மெடிக்கலுக்கு போட்டு டெங்கு இருந்து வந்திருக்குமோன்னு பயந்து வீட்டு ஓடிக்க. அஞ்சாவது என்ன காரணம் தெரியுமா, சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது, அதனால் மீனாட்சி. மீனாட்சிக்கு மாமியார் தொந்தரவே வராது, எப்படி இருக்கும் இல்லையா? வகுப்பை கவனித்தால் பாதி எழுதிடலாம், ஆனா நம்ம செய்ய மாட்டோம். கொஞ்சம் கவனித்து பழகிய படிக்கிற வேலை பாதியாக குறையும், அதுக்காக சொல்றது. அதே நேரத்துல நேர் சரியா கவனிக்காம சரியா தேர்வு எழுதாமல் போறதுனால எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது இல்லையா? அன்னைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாணவர்கள் பின்னால பையன் தூக்கிட்டு போறான், பார்த்தாலே மாணவர், ரெண்டு பேர் போறான், ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போறான், மூணு மணம் என்னவோ, நான் பின்னால போறேன், ரெண்டு பேர்ல ஒருத்தன் சொல்றான், ரிசல்ட் வந்துருச்சுடா, மூணு போச்சு, மூணு படம் போச்சு, வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப மரியாதையா பேசுவீங்கல்ல, திட்டுவாண்டா, யாரு திட்டுவாண்டா, அந்த ஆளுக்கு தெரிஞ்சா திட்டுவாண்டா, வீசுக்கு காசு தர மாட்டான்டா, என்ன பண்றதுன்னே தெரியல, போச்சு நான் எப்படி பேச போறேனே தெரியல, பேசாம தற்கொலை பண்ணி செத்துடலாம் போல ஒருத்தன் சொன்ன உடனே கூட போன ஃப்ரெண்டு, சே என்னடா பேச்சு பேசுற, இப்படி எல்லாம் பேசாத, தப்பு, உடனே கண்டிச்சான். இதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல நண்பன் அறிவுரை சொல்றான்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நிமிஷம் அதை சொல்லிச்சு பாருங்க, வேணாண்டா தற்கொலைதான் பண்ணாத, தப்பு, அப்படி ஒருவேளை செத்து போனேன்னா திரும்பவும் பிறந்து எல்கேஜில இருந்து படிச்சு வரணும்டா, ரொம்ப கஷ்டம், அதை விட அந்த மூணு பாடத்தை எழுதிடு, அறிவுரை சொல்ற அழகா பாருங்க, மூணு பாடத்தை எழுதி இப்படி பேசுவாங்க, நேரம் முக்கியம், அந்த நேரத்தை விட்டுட்டோம்னா திரும்ப எழுதுறதும் இருக்கிற நாலு சப்ஜெக்ட் படிக்கிறதே கஷ்டம், பழசையும் சேர்த்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அந்தந்த நேரத்துல அந்த பாடங்களை முடிக்கிறத பாருங்க. இன்னொன்னு கல்லூரியில அந்த முடிகிற நேரத்துல சில பேருக்கு 4 மணி, சில பேருக்கு காலையில செஷனோட முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே நம்ம ஒண்ணு கிளம்பி ஓடுவோம் பாருங்களா, வீட்டுக்கு வெள்ளடிச்ச உடனே தீப்பிடிச்ச வீட்டுல இருந்து வெளியே ஓடிடுவோம், எதுக்கு அவ்வளவு வேகம், வீட்டுல போய் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம், இல்ல பேசிக்கிட்டு இருப்போம், இல்ல சும்மா படுத்து கிடப்போம், மொபைல், எதுக்கு அப்படி ஓடணும். ஆனா கல்லூரியில கல்லூரி நேரம் முடிந்த உடனே கூட 1 மணி நேரம் கேம்பஸ்க்குள்ள இருந்து நூலகத்துக்கு போங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு எடுத்து படிங்க, ஒரு போட்டி தேர்வு ஏதாவது எழுதுறதுக்கு பயன்படும் அதுக்கு ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு படிங்க, அறிவு சேரும், அது பிடிக்கலையா படிக்க பிடிக்கலையா விளையாடுங்க, கிரவுண்ட் இருக்கும் இல்லையா கல்லூரிகள்ல, கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க, உடல்
தகுதியை ஏற்படுத்தி கொண்டால் அந்த விளையாட்டுக்கான கோட்டால படிப்பு, உயர்கல்வி, வேலை எல்லாத்துக்கும் பயனுடையதாக இருக்கும். அதனால விளையாட்டு இல்ல மேல படிக்கிறது இப்படி எதுக்காவது பயன்படுத்த வேண்டுமே தவிர நேரத்தை சும்மா பொழுதுபோக்கி நம்முடைய கிடைக்கிற கரிய அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்று உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வளர்ச்சிங்கிறது வேகமா இருக்கணும், அப்பதான் அது நல்லது, இல்லைன்னா கஷ்டம். சில மாணவர்களை பாருங்க, இந்த 3 ஆண்டு இருக்குல்ல, இந்த டிகிரி படிக்கிற 3 ஆண்டுல காலேஜ் டைம் போக ஏதாவது ஒரு சைட்ல ஒரு கோர்ஸ், ஒரு டிப்ளமா இல்ல ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டே இருப்பான், ஒரு செக்ரட்டரியட் கோர்ஸ் ஏதாவது ஒண்ணு படிச்சு இந்த டிகிரி முடிக்க வேலை சரியா வரும், அப்படியே வேலைக்கு போயிருவோம், அப்படியே மேல. அதுதான் வளர்ச்சி சிறப்பு. இந்த படிக்கிற காலம் மெதுவா போட்டோம், பொழுது போட்டோம், ஜாலியா இருப்போம்னா எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள். தகுதி அப்படின்னா அந்த சொல்ல பாருங்களேன், தமிழாசிரியர்கள் பத்திலாம் நாங்க அது மாதிரிதான் சொல்லுவோம். தகுதி அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள 3 சொல் அடங்கியிருக்கும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். தா, கு, கடைசில தி. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல், இந்த 3 சரியாக இருந்தால் நம் தகுதி உயரும். உயர்ந்தால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் வேகமான வளர்ச்சி என்பதுதான் முக்கியம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தோட்டம் இருக்கு, பெரிய தோட்டம் இருக்கு, தோட்டத்துல பலவிதமான தாவரங்கள் இருக்கும் இல்லையா, செடி இருக்கும், கொடி இருக்கும், மரம் இருக்கும், புல்வெளி இருக்கும், எல்லாம் இருக்கும், புதர் செடி எல்லாமே இருக்கு. இதுல ஒரு மரம் புல்வெளியும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிஞன் எழுதுனான். இந்த புல்வெளி இருக்கு இல்லையா, என்ன பாச்சு, அந்த புல்வெளி இருக்கு இல்லையா, புல் தர, அதை பார்த்து அந்த புல் தர மரத்தை பார்த்து பேசுதான். அது சொல்லுது மரத்தை பார்த்து, ஏன் இப்படி அவதி அவதியா வளர்ற, வேகமா ஏன் வளர்ற, என்ன பாத்தியா எவ்வளவு மெதுவா பட்டு போல வளர்ந்துட்டு இருக்கேன், ஏன் இப்படி வேகமா வளர்ற, உன்னை யார் இப்படி வளர சொன்னான்னு புல்வெளி மரத்தை பார்த்து கேட்டு. உடனே மரம் சொல்லியிருக்கு, ஆமா நானும் உன்ன மாதிரி மெதுவா வளரலான்னு இருந்தா போற வர்றவெல்லாம் என் தலையில ஏறி மிதிச்சுட்டு போவான். நம்ம புல்வெளியில தான் நம்ம நடக்கிறோம், தலையில ஏறி மிதிச்சுட்டு போவான். அதுவே நான் வேக வேகமாக வளர்ந்தால் பல பேர் தலைகளுக்கு நிழல் கொடுக்கிற மரமாகி விடுவேன், அதனால் நான் வேகமாக வளர்கிறேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுவான். இப்ப சொல்லுங்க, நம்ம புல்லாக இருக்க போகிறோமா, மரமாக இருக்க போகிறோமா என்பதை நம்முடைய முயற்சி, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் தான் தீர்மானிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிடுறேன். மாணவர்களுக்கு கண்டிப்பா அதை சொல்லணும், இன்னும் குறிப்பாக மாணவிகளுக்கு. நிறைய நாங்கள் வெளியூர்களெல்லாம் பேசும்போது, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பேசும்போது நான் மாணவிகளுக்கு கண்டிப்பாக அதை வலியுறுத்துவேன். உடனே அதுலேயே கேட்கும், பெருசு இப்படிதான் பேசும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. சென்னை போன்ற பெரிய நகரத்துல கல்லூரிக்கு வர்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற ஆடையை பார்க்கல பயமா இருக்கு. அப்படி இருக்கு, சமந்தா தமன்னாலாம் தோத்தாங்க. அப்படிப்பட்ட உடை அணிந்து கொண்டு, ஏன்னா எல்லா இடங்களையும் டிரெஸ் கோட் கிடையாது, அப்படி அணிந்து கொண்டு வருகிறவர்களை பார்க்க முடிகிறது. அதான் நான் சொன்னேன், வேண்டாம் பா, டிரெஸ் நமக்கு கவனமாக, பக்குவமாக, பண்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன உடனே ஒரு பொண்ணு சொல்லுச்சு, என்னமா இப்படி பேசுறீங்க, எந்த நூற்றாண்டுலயோ உள்ள மாதிரி பேசுறீங்க, சினிமால நடிகைகள் எல்லாம் போட்டு ஆடுறாங்க அதெல்லாம் ரசிக்கிறீங்க, எங்களை மட்டும் குறை சொல்றீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த நடிகைகள் உடை அணிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பிறரை மயக்க ஆடை அணிந்திருக்கிறார்கள், நீங்கள் பிறர் மதிக்க ஆடை அணிய வேண்டும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், நம்மை பிறர் மதிக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய உடை அமையும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கு நான் எதுக்கு வர்றேன், மாணவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து கல்லூரியில ரொம்ப முக்கியமானது, கல்வியை விடவும் முக்கியமானது எது, ஒழுக்கம் இல்லையா. அதான் வள்ளுவர் கூட கல்வியை கண் என்று சொன்ன வள்ளுவர் ஒழுக்கத்தை உயிர் என்று சொல்கின்றார், உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்வார். ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம கல்லூரியில எல்லாருக்கும் தெரியும், இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரி June 10-15 திறந்துடும் இல்லையா. கல்லூரி அடுத்த செமஸ்டர் ஆண்டு தொடங்கும் போது கல்வி ஆண்டு June 14-15 அந்த ரேஞ்சில தொடங்கிடுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 10 நாள் கழிச்சு வரும், செகண்ட் இயர்
ஃபர்ஸ்ட் இயர் தொடங்கியாச்சு. இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிள்ளைகள்லாம் வகுப்புக்குள்ள போகாம வெளியில வராண்டால வரிசை அடிப்போம். அந்த பிள்ளைகளை பார்த்து வரவேற்பு கொடுக்குறது. எங்க கல்லூரியெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்து பிள்ளைங்க நிறைய வருவாங்க, அதுவும் பெண்கள் பள்ளியில படிச்சுட்டு வர பிள்ளைங்க நிறைய இருக்கு. அந்த பிள்ளைங்க பதறிக்கிட்டே வரும், இந்த பசங்களை பார்க்கல பயந்து போய் புக்க வச்சுட்டு அப்படி வருது வரிசையா. இவன் நின்றுட்டு இருக்கிறவன் இந்த பிள்ளைகளை பார்த்து, ஏய் ஏய் எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வரியா, உனக்கே நாலு அரிய இருக்கு, நீ என் வீட்டுக்கு விளக்கேத்த வரியா. உடனே அது அந்த கிராமத்துல உள்ள பிள்ளைல பதட்டத்துல வாழ்க்கையில. ஆனா அடுத்த நாள் அதே பையனை பார்க்கும் போது இந்த பிள்ளை அவன் முறைக்கிறது, அதுக்கப்புறம் கூட போய்கிட்டே இருக்கு, அவனை பார்த்த உடனே கூட போறப்பட்டு இது வந்து அவனை கேட்டான் நீ அப்படின்னு சொல்றது, அப்புறம் போயிட்டு திரும்பி பாக்குறது, அவனை பார்க்கும் போதெல்லாம் முறைச்சிட்டே இருந்துச்சுன்னீங்களே முதல் நாளே விட்டுருவான். அதோட நீங்க ஏதாவது திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னா அவனுக்கு சீண்டிக்கிட்டே இருக்கும் போல இருக்கும், திரும்ப திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டே வருவான், சண்டை வரும், அப்புறம் மோதல் வரும், அது வரும் வரும் தேவையா இது. ஆனா அவர் அந்த அந்த பருவத்துக்குரிய இயல்பு அப்படின்னு விட்டுட்டோம் வைங்களேன், பசங்களை போல பாதுகாப்பான நண்பன் யாருமே எங்க மாணவிகளை பல்வேறு கல்லூரிகளுக்கு போட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லா காலேஜ்ல இருந்து ஒரு ப்ரொஃபசர் துணைக்கு போனோம். நாங்க அப்படி அனுப்ப மாட்டோம், எங்களுக்கு பத்தாது, அதனால அனுப்ப மாட்டோம் ஆசிரியர்கள் இல்ல அப்படின்னு. ஏதாவது மாணவர்கள் தான் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா அந்த பசங்க அப்படி பாதுகாப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்பு அவங்க கையில கொடுத்துட்டோம்னா நல்லா பாத்துக்குவோம். அப்படிப்பட்ட நட்பு கல்லூரியில இருக்கணும் இல்லையா. சாப்பாட்டுல உப்பை போல வாழ்க்கைக்கு நட்பு மிகவும் அவசியம். அதை தரக்கூடிய கல்லூரி, ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை கோடு ஒண்ணு இருக்கும், அதை பார்த்துக்கணும். எது அந்த எல்லை என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் கல்லூரி வாழ்க்கை போல சொர்க்கம் எதுவுமே இருக்காது. ஆனா அதை தாண்டிட்டோன்னு வைங்க, இந்த வயசுல நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சில ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாம் சேட்டை பண்ணும் இல்லையா. குறைபாடு இல்லை, சரியா இருந்தாலும் சேட்டை பண்ணும்ல. அந்த வேலையெல்லாம் காட்டுச்சுன்னு வைங்களேன், படிக்கிற காலத்திலேயே இந்த மூன்று வருடத்துக்குள்ள நம்ம பண்ற அந்த வேலைகள் எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை பாதித்து இல்லையா. அதனால காதலிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல வரல, அதுக்கு உரிமை கிடையாது எங்களுக்கு. ஆனா எதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, நமக்கான துணையை தேர்ந்தெடுக்கின்ற பக்குவமும் அறிவும் நமக்கு இருக்கின்ற போது சரியான நேரத்துல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாமே தவிர முன்னாலேயே தவறிவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆண்களும் பெண்களும் எப்படி பழகணும், திருமணத்துக்கு முன்னால எந்த தப்பும் பண்ணிடாம ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நிறைய சினிமா பாட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கீங்கல்ல, நிறைய பாட்டுல சொல்லியிருப்பாங்க. உடனே நீங்க நினைப்பீங்க முடிச்சிட்டயா, நிறைய சினிமா பாட்டுல எல்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னால தொடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, நீங்க எல்லாம் கேட்ட பாட்டுதான், அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைகள்தான், ஒண்ணு ஒண்ணு கேலி பண்ணும், கொஞ்சம் தொட்டு பேசுவோம், இதெல்லாம் பழக்கம் தானே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்ப ஆரம்பிக்கிறாம, சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கல்லு மேல படலாமா. ஆமா கேக்குறான், சிட்டு போல பொண்ணு இருந்துட்டு நீ பக்கத்துல வந்து தொடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறான். உடனே அவன் சொல்றான், அந்த நேரம் இனிதான் சிரிச்சு சிரிச்சு பேசுற, தொடமட்டு கூடாதோ அவன் வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் போடலாமா, கைய தொட்டு பேச மட்டும் நடை போடலாமா அப்படி கேக்குறான். அப்ப அவன் கேக்குறான் அந்த டேஸ்ல, அப்ப எப்பதான் உங்க தொடலாம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பான்ல. இப்ப அந்த பொண்ணு பதில் சொல்றான், ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உற்சவம் தேவத்தவங்க மத்தியிலே ஒன்னாகி ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கைய மற்றொருவர் தொடலாமா, அத புரியாம ஆம்பளை நெருக்கலாமா. அப்படி பேசுவாங்க இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க,
கல்யாணம் ஆன பிறகுதான் தொட்டு பேசலாம் என்ற கட்டுப்பாட்டை சொல்லி கொடுத்தது திரைப்பட பாடல். அதை கேட்கல, நீங்க உடனே சொல்லுவீங்க, ஆமா ஆமா உங்க வாதத்துல வந்தது, இத போய் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்றீங்க இல்லையா. நடுத்தர கொஞ்சம் இடையிலயும் அதே மாதிரி பாட்டு வந்துச்சு, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம புஷ்பு அக்காதான் பாடுச்சு இல்லையா. ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள், நாடோடிகளாக தெரிகின்ற மக்கள், அவர்களுக்குள்ள அந்த ஒழுக்கம் எப்படி இருந்தது என்று ரொம்ப அழகா அந்த பாட்டு சொல்லுச்சு. கேட்கறது வேற மாதிரி இருக்கும். சமூகத்துக்கும் தேசத்துக்கும் பெருமைக்குரியவர்களாக இருப்போம். விவேகானந்தரை பார்த்து ஒருவர் வெளியூர்ல உள்ள ஒருத்தர் கேட்டார், ஏன் நீங்க இப்படி டிரஸ் பண்றீங்க, ஏன் ஜென்டில்மேன் மாதிரி ஏன் டிரஸ் பண்ணல, காவி டிரஸ் தானே, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், யுவர் கண்ட்ரி டெய்லர் மேக் ஜென்டில்மேன் பட் அவர் கண்ட்ரி கேரக்டர் மேக் ஜென்டில்மேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல பண்பை உடையவர்களாக நாம் எல்லோரும் உருவாக வேண்டும். அதை கொடுப்பதற்கு இந்த முகாம் போன்றவை எல்லாம் பயன்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது மாணவர்கள் தவறாமல் பயன்படுத்தினால் நிச்சயம் அது நம் வாழ்வின் அடுத்த படித்தரத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். நம்முடைய தலைமை பண்பை உயர்த்தும். அதனால தன்னம்பிக்கை முயற்சி உழைப்போடு இருந்தால் வெற்றி நிச்சயம். கவிஞர் பா விஜய் எழுதி குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஒரு பாடலோடு நிறைவு செய்கின்றேன். நமக்கான ஒரு அறிவுரை குறிக்கோளோடு சொன்னார், வாழ்க்கை கவிதை வாசிப்போம், பாடமழகு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, மனிதாவும் மனதை மீறி இதை போடு தோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவு கண்டார் அதை தினம் உயர்ந்தார் ஒரு நாளில் நிஜமாகும். வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மனமே ஓ மனமே மாறிவிடு, மலையோ அது பண்ணியோ நீ மாறிவிடு, ஒவ்வொரு பூக்கடனே சொல்கிறதே வாழ்கின்றான் போராடும் போர்க்கடமே. நன்றி அம்மா.